இஸ்லாமியர்களின் பண்டிகையான ரம்ஜான் என்றாலே பிரியாணி உணவு முக்கிய இடத்தை பெறுகிறது. பிரியாணியில் 100க்கும் மேற்பட்ட வகைகள் உள்ளன என்று கூறும்போது அதனை ருசிக்க வேண்டும் என்கிற ஆசை அனைவருக்குமே இருக்கும். நாம் அறிந்திராத பிரியாணி வகைகள் பற்றிய ஒரு சிறப்பு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்தவரை ஜீரக சம்பாவில் செய்யக்கூடிய செட்டிநாடு பிரியாணி, ஆம்பூர் ஜீரக சம்பா பிரியாணி, திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி என்று 100க்கும் மேற்பட்ட பிரியாணி வகைகள் உள்ளதை நாம் ருசித்திருப்போம். ஆனால் அரபு நாடுகளில் ஈகை திருநாளின் போது கருவாட்டு பிரியாணி, முழு ஆடு பிரியாணி போன்றவை முக்கிய பாரம்பரிய உணவாக இடம் பிடிப்பதாக கூறுகின்றனர் பிரியாணி தயாரிப்பாளர்கள். ஆசியாவில் சுமார் 80% மக்கள் வந்து இந்த பிரியாணியை விரும்பி சாப்பிட்றாங்க. அவங்கவுங்க பகுதிக்கு ஏற்ற மாதிரி அந்த சுவை, நிறம், இதெல்லாம் சேர்மான பொருட்கள்லாம் மாற்றி மாற்றி எங்கேயே வந்து சுமார் எங்களோட ஹோட்டல்லே வந்து 135 வெரைட்டிக்கும் மேலே பிரியாணி இடம்பெற்றிருக்குது. இது நம்ம கற்பனைக்கு கூட எட்டாத வகை பிரியாணிகள்லாம் உலகளாவிய நாட்டில் இடம்பெற்றிருக்குது. குறிப்பாக வந்து நம்ம கருவாடு வந்து இங்கே சாதாரண ஒரு பொருளாக தான் பார்க்குறோம். ஆனால் அரேபியா போன்ற நாடுகளில் அந்த கருவாடு சேர்மானத்தை கொண்டு செய்யப்படுகின்ற பிரியாணி அந்த ரமலானில் பெருநாளில் முக்கிய உணவாக அங்கே எடுக்கப்படுகிறது. வட மாநிலங்களில் பிரபலமான முதஞ்சன் பிரியாணி என்று சொல்லக்கூடிய முழுக்க முழுக்க இனிப்பால் ஆன ஸ்வீட் பிரியாணி, பழவகைகளை கொண்டு செய்யப்படும் ஃப்ரூட்ஸ் பிரியாணி, பாலை கொண்டு செய்யக்கூடிய பால் பிரியாணி, மந்தி என்று அழைக்கக்கூடிய முழு ஆடு பிரியாணிகளும் சென்னையில் மிக சுலபமாகவே கிடைக்கின்றது என்கின்றனர் பிரியாணி தயாரிப்பாளர்கள். இப்படி வகை வகையாக 135க்கும் அதிகமான பிரியாணிகள் இருந்த போதிலும் அடித்தட்டு மக்களின் பிரியாணி ஆசையை பூர்த்தி செய்வதாக உள்ளன சென்னையின் பல இடங்களில் உள்ள பிரியாணி கடைகள். ஸோ நம்ம வந்து 30 இயராக இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது என்னென்னா ரம்ஜானில் வந்து ஃபாஸ்டிங் 1 மந்த்தாக பண்ணுவாங்க. ஃபாஸ்டிங் 30 டேஸ் ஃபாஸ்டிங்கில் இருப்பாங்க. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபாஸ்டிங்கில் இருப்பாங்க. ஸோ 30 டேஸ் முடிச்சதுக்கப்புறம் ஈதுல் ஃபித்ருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது என்னென்னா ஆக்சுவலி நமாஸ் முடிச்சுட்டு அதான் நோன்பு முடிகிற டைம், அது நோன்பு முடிச்சுட்டு ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் நிறைய செய்ய மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து பக்கெட் வாங்கிட்டு போவாங்க. பக்கெட் பிரியாணி எப்படின்னா சிக்கன் பிரியாணினா சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு போவாங்க, மட்டன் பிரியாணினா மட்டன் பிரியாணி வாங்கிட்டு போவாங்க. ஸோ வீட்டில் நிறைய பேர் யாரும் செய்யறதில்லை, லேடிஸ் யாரும் கஷ்டப்படுறதில்லை. மெயினாக வருடத்தின் எல்லா நாட்களிலும் பிரியாணி சாப்பிட்டாலும் ரம்ஜான் நேரத்தில் சாப்பிடக்கூடிய பிரியாணிக்கு சுவை கொஞ்சம் அதிகமாகவே இருப்பதாக தெரிவிக்கின்றனர் பிரியாணி பிரியர்கள். ரம்ஜான் மாதம் முடிஞ்சு இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கனாலே பிரியாணியோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையாக அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் ரம்ஜான் அந்த நோன்பு முடிஞ்ச அந்த இன் டைமில் சாப்பிடும்போது, ரம்ஜானோட பண்டிகை அந்த நாளில் சாப்பிடும்போது அந்த பிரியாணியோட டேஸ்ட்டு கடையில் சாப்பிடும்போது ரொம்ப அதிகமாக நல்லாயிருக்கும். நீ கூழோட கூழோட அருமை யாருக்கும் தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. பழைய சாதத்தோட சத்து என்னன்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் பிரியாணி அப்படின்னும் போது நம்ம நானே கூட இன்னைக்கு கூட நானும் அடிமை, பிரியாணியோட அடிமை. மட்டன் பிரியாணினா நான் வந்து எந்த கல்யாணம் முஸ்லீம் கல்யாணம் விட்டுவே மாட்டேன். நான் ஒரு முஸ்லீம் கல்யாணம் அப்படின்னா ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிடுவோம் போயிட்டு. நான் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் எவ்வளவுதான் பிரியாணி சாப்பிட்டாலும் ரம்ஜான் நேரத்தில் சாப்பிடக்கூடிய பிரியாணியின் இனிமையான நினைவுகள் அடுத்த ஆண்டு ரம்ஜான் எப்பொழுது வரும் என்ற எதிர்பார்ப்புகளோடு நம்மை காத்திருக்க வைக்கும். நியூஸ் ஜெய செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் யோசேப்புடன் செய்தியாளர் மு கார்த்திக் மற்றும் ஷேகர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.